மூன்றாவது வீடியோவாக மனப்படப்பாடல் சிலப்பதிகாரம். தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசு அறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விற்கையோடு அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை திரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூலவிதியும். மீண்டும் ஒரு முறை. தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் மாசறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விற்கையோடு அளந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நடந்தலை மருகும் பால்வகை திரிந்த பகுதி பண்டமோடு கூலங்குவித்த கூலவிதியும். அடுத்து மனப்படக்குரல். மனப்படக்குரல் உலகு என முடியுங்குரல். உலகு என முடியும் குற்றம் இலனாய் குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்று உலகு. குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்று உலகு. அடுத்து இன்மையின் என தொடங்குறல். இன்மையின் இன்னாத தியானியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாத தியானியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த குரல் இந்த குரலை எல்லாம் சேர்த்து கூட மனப்பா பண்ணிடுங்க. மெய்யுணுதல் எப்பொருள் எத்தனைமைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெய்வு பல்லார் பகை உழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லா தொடகை விடல் பண்ணின்னாம் பாடற்கு ஏவின்றேல் கண்ணின்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அருமை உடைத்தன் ரசவாக வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினையாக்கும் ஏற்றின்மை இன்மை புகுத்திவிடும் செயற்கை அறிந்த கிடைத்து உலக இயற்கை அறிந்த செயல் பொருளவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதிலே பொருள் குண்டேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை குற்றம் இலனாய் குடிசெய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றுவுலாகு இன்மையின் இன்னாதியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த மனப்பாட பாடல் நல்லா மனப்பாடம் செய்து வருங்க. ஆக அந்த மூன்று வீடியோவை நன்கு படித்து காதை கேட்டு வினாக்களுக்கு சொன்ன வினாக்களுக்கு நன்கு விடை எழுதி அனுப்புங்க. எல்லாமே நீங்கள் படித்த வினாக்கள் மனப்பட குரல் மனப்பட பாடல் அடுத்து அதுக்கடுத்து எல்லாமே நீங்கள் படித்த வினாதான் நன்கு படித்து எழுதி அனுப்புங்க. ஏழு நாளுக்குள்ளே இந்த காட்சியை கண்டு கவிதை எழுதுக. ஏழு நாளுக்குள்ள காட்சியை கண்டு கவிதை எழுதுக. அதையும் பாருங்கள் மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு போடும் மாநிலப் பிறவிகளே இதோ உனக்கு மூக்கணாங்கயிறு போட வந்து விட்டான் திறன் பேசி நாயகன். இதை ஏழு நாளுக்குள்ள காட்சியை கண்டு கவிதை எழுதுக. மாட்டிற்கு மூக்கணாங்கயிறு போடும் மாநிலப் பிறவிகளே இதோ உனக்கு மூக்கணாங்கயிறு போட வந்து விட்டான் திறன் பேசி நாயகன். இதையும் படித்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு காட்சியை கண்டு கவிதை எழுதுக. நன்கு படித்து எழுதி அனுப்புவா. நன்றி.